இல்லை, இணைஞ்ச பிறகு சந்திச்சுன்னா என்ன இந்த பயணத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஆமாம், சிறப்பாக இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால்தான் இன்னைக்கு வந்து அழைத்து பேசி கொண்டிருந்தார்கள். ஏன்னா நேற்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த முடிவுக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும், ஒரு 22 ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணம், 16 ஆண்டுகள் ஒரு சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவனாக பயணிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு அதனுடைய ஒரு மர்ஜ் பண்ணோன்னே எப்படி மனநிலை இருக்கும்னா சொல்லி அவங்க வந்து என்னை அழைத்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மனநிலை வந்து உறுதியாக, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வெரி ஒரு கன்விக்ஷனோடு வந்திருக்கலாம். எப்படி வந்து 1996 ஆண்டிருந்து ஆட்சி அகற்றுவதற்கு எந்த ஒரு சுய லாபத்தரக்கும் சுய நோக்கத்தோடும் இல்லாமல் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் நான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும். அப்போயே நினச்சிருந்தா ஒரு 25 சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லாமல் தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு பயணத்தில் ஈடுபட்டு அன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிப்படுத்தல அமர் செய்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து வெரி கிளியர், 3வது முறை பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும். நாட்டின் வந்து சிறந்த வழிகாட்டியாக, பொருளாதார அடிப்படையில் மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாகவும் சரி, இளைஞர்கள் வழிநடத்துவதாகவும் சரி, நாட்டை வந்து வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து மிகப்பெரிய பெருமையை சேர்த்து தந்திருக்கின்ற பாரத பிரதமர் 3வது முறை வெற்றி பெற வேண்டும் ஒரே நோக்கோடு எங்கள் இயக்கத்தை, இந்த சக்தியை அவர்களுடன் இணைந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எண்ணத்தோடு நேற்று வந்து அது இணைப்பு விழா நடந்தது. அது முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து வரும் காலங்களில் கட்சி மேலிடம் என்ன சொல்கிறார்கள், எப்படி பயணிக்க வேண்டும் என்று அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு செயல்பட இருக்கின்றேன். பாஜக முன்னோடிகள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய தயாராக இருக்கும். அது ஏற்கனவே சொல்லிட்டோம். அவங்க வந்து சில நிலைப்பாடுகள் வச்சுருக்காங்க, சில கருத்துக்கள் வச்சுருக்காங்க. அந்த கருத்துக்களை அவங்களே சொல்லுவாங்க. அவங்க சொன்ன பிறகு என்ன கட்டளை எடுக்கிறார்கள் அதை செயல்படுத்துவதற்கு எங்கள் மாலுமணிகள் இருக்காங்க. கூட்டணி இருக்கும்போது தொகுதிகள் அதிகமாக கேட்கலாம், குறைச்சி கேட்கலாம். ஆனால் கட்சியில் இணைந்த பிறகு அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விமர்சனம் தான் பதில் சொல்லிட்டு இருக்கலாம். அதாவது ஒன்றே ஒன்று தான், அது ஒரு 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 பானை சோற்றிருக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து ஒன்று வந்து பதிவு பண்ணி வைரலாக ஆக்கணும்னு ஆசையோடு பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் யாரை பற்றியும் நான் தரக்குறவாய் பேசியதும் இல்லை, பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியும் நான் அல்ல. அதாவது இரவு வந்து இவர் வந்து தூக்கம் வரலையா, எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டானு கேட்பேன், மனைவி கிட்ட கேட்க வேறு யார்கிட்ட கேட்பாங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு கருத்தா, இதெல்லாம் வந்து அந்த கருத்துக்கெல்லாம் நான் வந்து செவிசாய்க்கு கூட என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து மறைந்திருந்து தாக்குகின்ற பழக்கத்தை வைத்துக் கொடுப்போம், நேரில் வந்து தாக்கி முயற்சி செய்தால் அது சிறப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன். இதாக தொண்டர்கள் ஒரே ஒருத்தர் சொன்னார், மறுபடியும் அந்த திருப்பி அந்த வீடியோ வந்திருக்கு பார்த்துருப்பீங்களே, தெரியாமல் சொல்லிட்டேன் நான் காலதாமதம் வந்ததுனால் ஏதோ பத்திரிகை இந்த மாதிரி நீட்டிட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டு ஏதோ போயிட்டேன்னு சொன்னார். சில சமயம் சில தவறுகள் செய்வார்கள், அவர்கள் அறியாமல் செய்த தவறை உணர்ந்து அவரே வந்து மன்னிப்பு கேட்டார்கள். அப்புறம் என்ன இருக்குது, அது வந்து முக்கியமான செய்தி கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரை நம்ம வந்து 3வது முறை பாரத பிரதமராக நாட்டின் வளர்ச்சிக்காக அந்த பயணத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற தேவை எனக்கு கிடையாது, அவசியமும் கிடையாது, நேரத்தை வீணடிக்கும் எனக்கு கிடையாது. தொண்டர்கள் வந்து சட்டமன்ற ஒரு சமத்துவ மக்கள் கட்சியில் ஒரு முக்கிய பதவி வச்சுருப்பாங்க, மாநில பொறுப்புகளோ இல்லை மாவட்ட அளவிலான பொறுப்புகளோ வச்சுருப்பாங்க. பாஜகவுக்கு நம்ம கட்சியை கொண்டு இணைக்கும் போது அதே மரியாதையோ அதே பொறுப்புகளோ அவங்களுக்கு அதே செயல்பாடுகளோ இருக்குங்கிற நம்பிக்கை. அது வந்து மாநில தலைவர் அண்ணாமலைஜிகிட்ட பேசும்போது அவங்களுக்கு வந்து அந்த உத்தரவாதத்தை நான் நறுக்கிறேன், சிறப்பான வகையில் அவங்களை வந்து மரியாதை செய்யும் அளவுக்கு நாங்கள் வந்து முடிவெடுப்போம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பாஜக விரைவில் எதுவும் பொறுப்பு எதுவும் வழங்கப்படாது? நான் வந்து பொறுப்புக்காக வரல, பொறுப்பாக நடந்துக்காக வந்தேன். அதாவது எல்லாரும் என்ன வேணால் நினைக்கலாம், நீங்களே நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதாவது நல்லா போயிட்டுருக்கு, ஏன் நல்லா போயிட்டுருக்கு, ஒரு சிண்டு முடிச்சு விடலான்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்து பார்க்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் டைவியேட் ஃப்ரம் எனி திங், இங்கே டிவியேட்டும் பண்ணிக்க மாட்டேன். ஒரு உறுதியாக ஒரு முடிவு எடுத்து தான் பயணிப்பேன். அது திராவிட முன்னேற்ற கழகம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, 37 ட்வீட் போட்டு கலைஞரின் இறப்பு கூட அவ்வளோ ட்வீட் போடல, அவ்வளோ ட்வீட் அந்த சகோதரர் நிற்கிற அப்புறம் சிரிச்சுக்கிட்டு. ஏன்னா என்னப்போ சின்ன சின்ன விஷயங்கள், அவர் துண்டு போட்டாரே, விலகி விழுந்ததா, கட்டி பிடித்தாரா, கட்டி தழுவினாரா, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்குது. இதுதான் சிறப்பு. ஆனால் ஒன்றும் நினைச்சு வச்சுக்கோங்க, பாரதின் தலைவர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் 3வது முறை வரும்போது தான் நாடு செழிக்கும். இங்கே வந்து மீண்டும் தமிழகத்தில் 2026 தமிழகத்தில் இந்த இரு சக்திகள் வந்து இல்லாமல் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நீங்களும் பயணம் செய்யுங்க, நீங்கள் எல்லாத்தையும் கருத்தை சொல்லுங்கள், இந்த கருத்தை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.